மீட்பராம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவினுடைய பிரசன்னமும் ஆவியானுடைய மகாபெரிய தயவும் இந்த நாளில் உங்களை நிரப்புவதாக. ஆராதனையில் ஆர்வத்தோடு பங்கெடுக்கிற மக்கள் மேல் தேவனுடைய விசேஷித்த ஆசீர்வாதமும் அபிஷேகமும் புது பலனும் அவர்களை நிரப்பி உயர்த்தும். அப்படியே இந்த நாளில் தேவனுடைய தயவு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் புதுப்பித்து நடத்துவதாக. 89 சங்கீதத்தில் 7 வசனத்தை பாருங்கள். பரிசுத்த ஆவியின் ஏவுதலாலே தாவீது தேவனுடைய சபை ஆராதனையை பற்றி இத்தனை ஆழமான ஒரு சத்தியத்தை நமக்கு அவர் சொல்லுகிறார். தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபை என்று சொல்லி சபையின் ஆராதனைகளை பற்றி சங்கீத புஸ்தகத்தின் ஆசிரியர் தாவீது ஆவியின் ஏவுதலால் சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு சொன்னார் மத்தேயு 16:18 வசனத்தில், நான் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி. அப்போஸ்தலர் 20:28 பாருங்கள், தேவன் தன் சுய இரத்தத்தால் சபையை சம்பாதித்தார் என்று சொல்கிறது. ஆம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் தான் சபை கட்டப்படுகிறது. ஆவியானவர் சபையை நடத்துகிறவர். வெளிப்படுத்தல் 2:7 இதைத்தான் சொல்கிறது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்கட்டும் என்று சொல்லி. ஆகவே அருமையானவர்களே, உலக தலைவர்களாக இருக்கட்டும், ஞானிகளாக இருக்கட்டும், நாட்டு தலைவர்களாக இருக்கட்டும், எவராக இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலாம் பரிசுத்த சபை ஆராதனைக்கு வரும்போது தான் அவர்களுக்கு தேவ ஆலோசனை சபைகளே கிடைக்கிறது. நீங்கள் வாழ வேண்டிய ஆலோசனை, நீங்கள் வளர வேண்டிய ஆலோசனை, நீங்கள் விட்டுவிட வேண்டிய பாவ கட்டுக்களின் ஆவிக்குரிய ஆலோசனைகள், நீங்கள் உயர வேண்டிய ஆலோசனைகள், உங்கள் குடும்பங்கள் செழிக்க வேண்டிய ஆலோசனைகள், நம்முடைய ஆவிக்குரிய ஆலோசனைகள் எல்லாம் பரிசுத்தவான்கள் சபைகளில் தான் ஆவியான தேவன் அவருடைய ஜீவ வார்த்தையின் வழியாக நமக்கு அவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த உலகம் துன்மார்க்க ஆலோசனையால் நிரம்பியிருக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் எழுப்பப்பட்ட பரிசுத்த சபையில் தான் பரிசுத்த ஆவியானுடைய தேவ ஆலோசனை, பிதாவினுடைய அபிஷேக ஆலோசனை, ஆசீர்வாத ஆலோசனை, சுகமாக்கும் ஆலோசனை நமக்கெல்லாம் பரிபூரணமாய் கிடைக்கிற இடம் தேவனை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற சபைகள்தான். ஆகவேதான் வேத வசனத்தை அதிகமாய் போதிக்கிற, பிதாவை மகிமைப்படுத்துகிற, ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்துகிற, ஆவியானவரால் நடத்தப்படுகிற அந்த பரிசுத்த சபைகளில் தான் தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அங்கே தான் தேவன் நமக்கு அற்புதமான ஆலோசனைகளை கொடுத்து, ஆச்சரியமான வழிகளை நமக்கு திறந்து கொடுத்து, ஆசீர்வாதத்தோடு கூட கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஆகவே நீங்கள் எதை தவறவிட்டாலும் சரி, தேவனை ஆராதிக்கிற சபை ஆராதனைக்கு போவதை ஒருபோது நீங்கள் தவறவிடவே கூடாது. நீங்கள் எங்கே தாமதமானாலும் கூட சரி, தேவனுடைய ஆராதனைக்கு செல்லக்கூடிய சபை ஆராதனைகளுக்கு நீங்கள் ஒருபோதும் தாமதிக்க கூடாது. அங்கு பாடல்களில் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கிடைக்கும், அங்கு சொல்லும் அறிவிப்புகளில் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஆலோசனை கிடைக்கும், அங்கு உச்சரிக்கிற தேவ வசனத்தில் உங்களுக்கு நித்தியமான ஒரு ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும், அற்புதமான ஆசீர்வாத ஆலோசனைகள், உங்கள் முன்னேற்றத்துக்குரிய சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் ஆலோசனைகளும் தேவனை ஆராதிக்கிற சபையில் தான், பரிசுத்தவான்கள் சபையில் தான் தேவ ஆலோசனைகள் நமக்கு கிடைக்கிறது என்று ஆவியானவருடைய ஏவுதலால் தாவீது இந்த சத்தியத்தை நமக்கு போதித்தார். ஆகவேதான் 27 சங்கீதத்தில் 4 வசனத்தை பாருங்க, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அவருடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும், அவருடைய ஆலயத்தில் அவருடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்யும்படியே என் வாழ்நாளெல்லாம் அவருடைய ஆலயத்தில் இருப்பதையே நான் விரும்புகிறேன் என்று தாவீது சொன்னார். அரண்மனை வாழ்க்கையில் எனக்கு கிடைக்காத இதோ ஆவிக்குரிய அபிஷேக ஆசீர்வாத ஆலோசனைகள் எல்லாம்
என் தேவனுடைய சபையில் தான் எனக்கு கிடைக்கிறது என்று சொல்லி தாவீது இந்த மாபெரும் ரகசியத்தை விசுவாச உலகத்திற்கு அவர் சொல்லும்படி தேவன் செய்தார். ஆகவே அன்பான தேவ ஜனங்களே, பிள்ளைகள் எல்லோரும் ஆராதனைக்கு வருவோம், கணவன் மனைவி ஆராதனைக்கு வருவோம், நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரும் தேவனுடைய ஆராதனை செய்யும் இடங்களுக்கு சபைகளுக்கு வருவோம். நாம் ஆர்வம் காட்ட வேண்டும், மற்றவர்களை தேவ சமூகத்துக்கு நாம் அழைத்து கொண்டு வர வேண்டும். எந்த மதத்தாரும் எந்த இனத்தாரோ இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தை தேடும்போது தான் அவர்கள் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்டு ரட்சிப்பின் ஜனங்களாய் மாறி உயர்வார்கள். தேவன் அவர்களை சுகமாக்குவார், உயர்த்துவார். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள நேசகர்த்தாவே, பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தில் உன்னதமான ஆலோசனைகளை எங்களுக்கு கொடுக்கிறீர். ஆவியானவரே, இதோ விடுதலையின் ஆலோசனை, அபிஷேக ஆலோசனை, ஆசீர்வாத ஆலோசனை, முன்னேற வேண்டிய ஆலோசனைகளை, வளர வேண்டிய ஆலோசனைகளை எங்களுக்கு நீர் பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தில் கொடுக்கிற தயவுக்காய் கோடி ஸ்தோத்திர ராஜா. என்னோடு ஜபிக்கிறோம் அது பிள்ளைகள் ஆலய ஆராதனைகளில் ஆர்வத்தோடு பெற்று பங்கேற்று அபிஷேகத்தால் உயர்வார்களாக ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.